பொட்டேட்டோ அதுக்கப்புறம் கேப்சிகம் கொத்தமல்லி ஜிஞ்சர் அப்புறம் இது வந்து மைதா இது கார்ன்ஸ்டார்ச் இது வந்து செஸ்மி சீட்ஸ் பெப்பர் இடிச்சு வச்சிருக்கோம் அப்புறமா இது வினிகர் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வினிகர் அப்புறமா சில்லி சாஸ் அப்புறம் சோயா சாஸ் அப்புறமா ஹனி ஸோ பேர்லேயே இருக்க ஹனி சில்லி பொட்டேட்டோ ஹனி தான் நம்மளோட ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் அப்புறம் கெச்சப் அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் இங்கே எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் எப்பவும் சால்ட் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சால்ட் ஸோ தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிளானதான் வீட்டில் இருக்கிறது தான் இந்த சாஸ் மட்டும் எல்லாம் ஊற்றி ஊற்றி கலக்கணும் பண்ணணும் ஓகே ஃபைன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணிடலாமா ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் நாங்கள் மேரினேட் பண்ணணும்னு காட்டுறோம் சரி ஓகே அதுக்கு முன்னாலே நம்ம இங்கே இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாமா ஓகே ஸோ நம்ம இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் சமைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இண்டக்ஷன் யூஸ் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் ஃபயர் இல்லாமல் நல்லா சேஃப்டியாக பண்ணலாம் ஸோ நீங்கள் பண்ணாமல் நல்லா சேஃப்டியாக பண்ணுங்க ஓகே ஓகே சரி ஸோ வாங்க வாங்க வந்து இங்கே வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் பாயில் பண்ணியிருக்கோம் சால்ட் எல்லாமே போட்டு பாயில் பண்ணியிருக்கோம் பொட்டேட்டோஸ் இந்த பொட்டேட்டோஸ் இங்கே வச்சுருக்கேன் ஸோ நம்ம கொஞ்சம் மைதா போட்டுக்கலாம் எவ்வளோ ஸ்பூன்ஸ் போடணும் அப்படின்னு ஒழுங்காக சொல்லுங்க சும்மா ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ போட்டுட்டு எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ தக்கணும் நீங்கள் எவ்வளோ போட்டீங்களோ அவ்வளோ கிரன்ச்சியாக கிடைக்கும் பிகாஸ் நீங்கள் நார்மலாக ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ரைஸ் மாதிரி ஆயிடும் அவ்வளோ கிரன்ச்சியாக ஓகே நான் இப்போ மைதா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் ஃப்ளோர் போட்டுக்கலாம் இல்லைனா இந்த கார்ன்ஸ்டார்ச் கொஞ்சம் வச்சுக்கோங்க கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம் பிகாஸ் ஓகே ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணும்போதே உப்பு மட்டும் மறந்துடாதீங்க உப்பு இல்லைனா எதையுமே சாப்பிட முடியாது ஓகே பாயில் பண்ணும்போதே நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் அதனால் ஒரு கால் இவ்வளோ உப்பு தான் போடாதீங்க இவன் நிறைய சாப்பிடுவோம் சரி ஓகே ஃபைன் போ நம்ம தண்ணி நல்லா பேட்டர் மாதிரி பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றி யூஸ் பண்ணுறியா கையிலையா நீங்கள் உங்கள் கையில் பண்ணாது பண்ணலாம் இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணால் பண்ணலாம் உங்களோட கன்வீனியன்ஸ் பார்த்து மெதுவாக இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால ஈஸியாக உடஞ்சிரும் ஸோ நீங்கள் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணு ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுவோம் உங்களோட சப்போர்ட் அதில் எண்ணெய் ஊற்றிடலாமா சரி ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் நம்ம எடுத்தோன்னா பாயில் பண்ண போகிறதில்ல இது இருக்குல்ல இந்த எள்ளு ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம நம்ம மட்டும் சாஸ்க்கு வந்து போட்டால் நல்லா ஃப்ளேவர் நிறையா இருக்கும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இது நம்ம கொஞ்சம் போட்டு நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணிக்கலாம் எவ்வளோ போடணும் கொஞ்சம் போடணும் போதும் பாரு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர் நிறையா இருக்கும் ஸோ சும்மா உங்களுக்கு பாப் பண்ண உங்களுக்கு பாப் பார்க்குற சத்தம் வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே போனால் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வெடிக்குது ஸோ எங்கள் சத்தம் கேட்குதா பாப் ஆகுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் சரி எங்களுக்கு சத்தம் கேட்குதா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பாப் ஆகணும் கொஞ்சோண்டு பார்த்து நல்லா சேஃபாக பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஹீட் பண்ணுனா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகம் பண்ணிக்கோங்க இன்னொரு சரி இப்போது இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ நான் போடுற மொத்தத்தையும் எண்ணெயில் மெதுவாக சேஃப் ஒன் ஓகே இப்போது நம்ம இந்த பொட்டேட்டோவை எடுத்து எடுத்து ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் நீட்டாக பண்ண முடியும் ஒன் பை ஒன்னாக ஓகே
ஒன் பை ஒன் மெதுவாக சேஃபாக பண்ணுங்க. நீங்கள் தனியாக பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்குல்ல. அந்த சவுண்டே சூப்பரா. சஞ்சய் வந்து பாரு, வா வா வந்து பாரு, எவ்வளோ பபிள்ஸ். நீங்கள் பாருங்க, நாங்கள் பாயில் பண்ணி எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இது பேர் ஃபர்ஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பேலாகவே இருக்கட்டும், நான் சொல்கிறேன் ஏன்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். நாங்கள் ஏன்னா ரொம்ப பாயில் பண்ணிட்டோம், பொட்டேட்டோ கொஞ்சம் ரொம்ப பாயில் பண்ணிட்டோம். பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி. ஓகே, இப்போ பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கலேன் சத்தம் கேட்குதா? இன்னும் இதுக்கே நாங்கள் என்ன, இப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆயிருக்கு. நாங்கள் வந்து இதை மறுபடியும் ஃப்ரை பண்ண போகிறோம். இது இதுக்கு பேர் டபுள் ஃப்ரை. ஓகே, டபுள் டீப் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்படி எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மினிட்டுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ண போதும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரை முடிச்சிட்டோம். ஓ, டபுள் ஃப்ரைக்கான டைம். இதை நீங்கள் இப்போவே உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? கரெக்டாக இருக்குன்னு. ஓகே, இதை நம்ம செகண்ட் டைம் பண்ணிடலாம் டீப் ஃப்ரை. இதுதான் ரொம்ப முக்கியம், பிகாஸ் இதுதான் நல்லா க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் இது ஃப்ரை பண்ணால் போதும் அந்த கிறிஸ்பினஸ் வர. கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் கார்லிக் அண்ட் இஞ்சி போட்டுக்கலாம். நாங்கள் இப்போ இஞ்சி மட்டும் போட்டுக்கிறோம். அப்பப்போ இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, சாப்பிடக்கூடாது. முடிச்சாலே நீங்கள் சாப்பிடுவோம். இவன் தான் என்னோட ஜட்ஜ் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்மளோட கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம், ஆனியன்லாம் உங்களோட சாய்ஸ் போட்டுக்கோங்க. எதுனா நீங்கள் போட்டுக்கலாம், கேபேஜ் எல்லாமே உங்கள் சாய்ஸ். சவுண்டே பார்த்தீங்களா? அப்படியே நீங்கள் நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இப்படி சவுண்ட் எல்லாம் வராது. நீங்கள் அந்த மைதா அதெல்லாம் போட்டனால்தான் நல்லா சொத்து கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சாஸ் எல்லாம் டைம் ஆயிடுச்சு. Good, good. Good morning, ma'am. Chili sauce present, ma'am. Where are you? Soya sauce present, ma'am. Honey present, ma'am. So, இதெல்லாம் நம்மளோட டிஷ்க்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். Plate present, ma'am. Water present, ma'am. Potato present, ma'am. Present, ma'am. Present, ma'am. Present, ma'am. Kothamalli present, ma'am. பார்க்கவே நல்லா இருக்கு, நல்லா ஸ்மெல்லும் வருது, நல்லா கலராகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. இப்போ நம்ம சாஸ்ல ஊற்றுங்க, கொட்டுங்க கொட்டுங்க. அதே போடலாம் ஒரு 2 டீஸ்பூன் கொஞ்சம் போடு வேணா. நீங்க போட்டதான் ஒரு கலர் டேஸ்ட் எல்லாமே வரும். பாருங்க
இப்போ நம்மளோட செசிமி நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சதை ஃபர்ஸ்ட் அது தான் இப்போ நம்ம ஆட் பண்ணோம் இப்போ இந்த செசிமி சீட்ஸ் கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க இது போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஓகே இது அப்படியே இங்கே கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் கார்ன் ஸ்டார்ச் போட போகிறோம் ஓகேவா இது போட்டால் நம்மளோட இந்த சாஸ் கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக பார்க்கவே நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இது கூட வினிகர் கொஞ்சோண்டு ஓகேவா போடணும்னு அவசியம் இல்லை ஒரு ட்ராப் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க அப்புறம் ஒரு சாரான டேஸ்ட் வந்துடும் சும்மா கொஞ்சம் ஒரு டூ ட்ராப்ஸ் போதும் ஓகே கொஞ்சம் கலக்கிக்கலாம் இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஊத்திக்கலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டா சாஸ் மாதிரி ஆயிரும் சாஸ் ரெடி ஆயிடுச்சு பேர் என்ன ஹனி சில்லி பொட்டேட்டோ நிறைய சாஸ் போட்டுருக்கோம்ல நிறைய போட்டுக்கோங்க ஹனி சில்லி பொட்டேட்டோ நம்ம நிறைய சாஸ் போட்டுட்டோம்ல ஸோ ரெண்டுமே நல்லா பிளெண்ட் பண்ணி ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிடும் மாத்திட்டு பிளேட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்களா பாக்கிறதுக்கே எவ்வளவு டெலிஷியஸா இருக்கு இதுக்கு மேல கொஞ்சம் இப்படி செசமி சீட்ஸ் தூவி விட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கொரியாண்டரும் இப்படி மேல போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி பாக்கிறதுக்கு ஓகே நம்மளோட ஜட்ஜ கூப்பிடலாமா ஜட்ஜ் வாங்க ஜட்ஜ் சோ இவங்க தான் என்னோட ஜட்ஜ் சாப்பிட்டு பார்த்து சொல்வாங்க இந்த சீக்கிரம் சீக்கிரம் வியூவர்ஸ் கையில சரி ஜட்ஜ் கையில தான் சாப்பிடுவாங்க பாரம்பரியமா சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு எப்படி இருக்கு ஜட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஜட்ஜ் ம் அது சரி நல்லா இருக்கா ஏய் அவர் ரெண்டாவது டிஷ் தான் சாப்பிட்டாங்க சோ ஓகே சூப்பரா இருக்குன்னு நம்ம ஜட்ஜ் அப்படியே சொல்லிட்டாங்க சோ நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த ஃபுட் சூப்பரா இருக்கும் நம்புறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க
அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் என்னோட Facebook பேஜும் நீங்க போய் விசிட் பண்ணுங்க ஓகே சோ பை இன்னொரு ரெசிபியோட நம்ம மீட் பண்றோம் அது வரைக்கும் பை டாடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை பை